அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நலமா இருக்கீங்களா? நான் இங்கே நலமா இருக்கேன், நீங்கள் நலமா இருக்கணும்னு ஆசீர்வாதம் வேண்டிக்கிறேன். ஓகே, இன்றைக்கி நம்ம கணினி பாடம் படிக்க போகிறோம். படிப்பதற்கு முன்பு நம்ம யூடியூப் சேனலில் போயிட்டு மறந்துடாமல் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க, இன்றைக்கி நம்ம என்ன படிக்க போகிறோன்னு பார்க்கலாம். இன்றைக்கான பாடம் பார்த்தீங்கன்னா லெவல் டூ நிலை ரெண்டில் அழகு, அதாவது சாப்டர் டூவில் வரைகலை. உங்களுக்கு பிடித்தமான பாடம் இது. ஓகே, தலைப்புக்கேற்ப படத்தை வரைந்து வண்ணமிடுவர். உங்களுக்கு ஆசிரியர் ஒரு தலைப்பு கொடுப்பேன், அந்த தலைப்புக்கேற்ப நம்ம படம் வரைய போகிறோம். அது என்ன தலைப்புன்னு நம்ம பார்க்கலாமா? ஆசிரியர் உங்களுக்கு ரெண்டு விஷயம் சொல்ல போகிறேன். ஒன்றாவது விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம பள்ளியில் உபுண்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பயன்படுத்துகிறதுனால நம்ம கலர்பெயிண்ட் பயன்படுத்தி தான் வரைவோம். ஓகே, அதோடய படம் இப்படி தான் இருக்கும். நம்ம கணினி அறையில் நம்ம இதை கொண்டு தான் படம் வரைவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் இருந்தவாறே எல்லார் வீட்லேயும் பயன்படுத்துறது வந்து விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இன்றைக்கு நம்ம பெயிண்ட் ப்ரோக்ராம் பயன்படுத்தி தான் நம்ம இன்றைக்கி படம் வரைய போகிறோம். படத்தில் பார்த்திங்கன்னா, ஆசிரியர் மூன்று குறிவரிகளை காமிச்சிருக்கேன். இது எதுக்கு ஆசிரியர் காமிச்சிருக்குன்னு சொன்னாக்கா, இதை பயன்படுத்தி தான் இன்றைக்கு நம்ம படம் வரைய போகிறோம். இது எங்கே இருக்குதுன்னு சொன்னிங்கன்னா, கலர் பெயிண்டில் டூல் பாக்ஸ்க்குள்ளே இந்த மூன்று குறிவரிகள் இருக்கும். இதனுடைய பெயரை பார்ப்போம். நீள்வட்டம், வளைவு, கோடு. இப்பொழுது நம்ம எப்படி வரைய போகிறோன்னு ஆசிரியர் காட்ட போகிறேன். இன்றைக்கு நம்ம என்ன படம் வரைய போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்சமான ஒன்று படம் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பட்டர்ஃப்ளை. ஓகே, பட்டர்ஃப்ளை எப்படி வரையிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, பட்டர்ஃப்ளை வரையிறதுக்கு முன்பு நம்ம என்ன தேர்ந்தெடுக்கணும்னு முதல் பார்த்தீங்கன்னா, நீள்வட்டம். நீள்வட்டம் தேர்ந்தெடுத்துட்டு அதனுடைய முகம் வரைய போகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, கண். ஓகே, அடுத்தது ஆசை வாய் வரைஞ்சிருக்கேன் இல்லையா, அது எது தேர்ந்தெடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, வளைவு. ஓகே, இப்போ தேர்ந்தெடுத்தது வந்து நீள்வட்டம். இப்பொழுது நீட்டாக என்ன போகுது? கோடு. அடுத்து ஆசிரியர் பயன்படுத்துறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வளைவு பயன்படுத்தி நம்ம வரைகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, அதனுடைய உடம்பு. ஓகே, வட்டம் தேர்ந்தெடுத்து, அதாவது நீள்வட்டம், அதனுடைய ரெக்கையை அலங்கரிக்கிறதுக்காக ஆசிரியர் செய்கிறேன். ஓகே ஆசிரியர், இப்போ படம் வரைஞ்சிட்டேன். ஓகே, படம் வரைஞ்ச பிறகு நம்ம என்ன செய்ய போகிறோம்? கலர் அடிக்க போகிறோம். வாங்க நம்ம கலர் அடிக்க போகலாம். அதிகமாக நிரப்பு அப்படின்னா, ஆசிரியர் படம் போடுறேன் பாருங்கள், அது என்னன்னு பார்ப்போம். ஓகே, இது என்ன ஞாபகம் வருதா? ஓகே, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டூல் பாக்ஸுக்குள்ளே நம்ம கலர் அடிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, இதை தட்டின பிறகு உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலரை போய் கிளிக் பண்ணிவிட்டு, அந்த இடத்துல கலர் போட போகிறீங்கன்னா போய் கிளிக் பண்ணிங்கன்னா கலர் வந்துடும். ஓகே, இப்போ நம்ம கலர் பண்ணலாம், கலர் அடிக்கலாம். ஆசிரியர் பார்த்தீங்கன்னா, அந்த அதிகமாக நிரப்பை கிளிக் பண்ணி ஆசிரியர் கண்ணுக்கு கருப்பு கலர் கொடுத்துருக்கேன். அடுத்து இரண்டாவதாக மஞ்சள் நிறம் கொடுத்துருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பர்பிள் கலர், பிங்க் கலர். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆரேஞ்ச், நீலம். அடுத்தது ஆசிரியர் அதோட ரெக்கையை அலங்கரிச்சிருக்கேன் நிறைய கலர் கொடுத்து. ஓகே ஆசிரியர், இப்போ அதுக்கு பின்னால் பேக்ரவுண்ட் பச்சை கலர் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி நம்ம பட்டர்ஃப்ளை எப்படி வரைகிறதுன்னு பார்த்தோம். அதனொட்டி அதனுடைய ரெக்கையை எப்படி அலங்கரித்து கலர் போட்டு பார்த்தோம். நீங்கள் வீட்டில் எல்லாம் இதை ஸ்டெப் பை ஸ்டெப் பையாக செய்து பாருங்கள், ஆசிரியர் மாரி உங்களுக்கும் வரும். ஓகே, இன்றைய பாடம் இவ்வளவு தான். அடுத்த வாரம் நம்ம சந்திப்போம். இதனை ஒட்டி அடுத்த வாரம் வரைகலை தான் நம்ம படிக்க போகிறோம். நன்றி, வணக்கம்.